இன்டர்வியூ போன என்ன பாச்சு, என்ன சொன்னாங்க? ஒரு 1,00,000 ரூபாய் கேக்குறாங்கப்பா. இதெல்லாம் வேலைக்காவதுப்பா. நீ வண்டி சவை கொடுங்க, நானும் லோடுக்கு வரேன். ஏய், என்னடா பேசுற? இந்த மாதிரி பேசுறது இதோட லாஸ்டா வச்சுக்க. என்னாச்சு உனக்கு? லோடுக்கு வரையா? பாத்தியா, லோடுக்கு வரேங்கிறான். டேய் கர்ணா, இப்போ ஏன் கண் கலங்குற? கண்ணை தொட, கண்ணை தொடப்பா. இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் அழுகிற? கர்ணா, இங்கே பாரு, அப்பா சொல்கிறேன் கேளு. இன்னும் எவ்வளோ வேணாலும் படி, எத்தனை பரீட்சை வேணாலும் எழுது, எத்தனை இன்டர்வியூ வேணாலும் அட்டன் பண்ணு. உனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அது வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இரு. படி, நான் இருக்கண்டா. படி, நீ போய் கொஞ்ச நாள் மாமா வீட்டில் இருந்துட்டு வா, மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க மாமா. தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா. அப்புறம் ஏன் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே? எல்லாம் சொன்னாரு மாப்பிள்ள. நீ ஏன் கவலைப்படுற? தைரியமா இரு. உனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் சரியா போயிரும் மாப்பிள்ள. வாயா, வா. சொல்லு மாப்ள, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா. நேத்து எல்லாரும் வழக்கம் போல விரைவு கட்ட போயிருந்தோம். கர்ணா வந்திருந்தான். சரி. ஏய், நிலுப்பா, நீ போ மாப்ள. யோ, ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் சம்பாதிக்கலையா? நீ போப்பா. கர்ணா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா மாமா, காலையில இருந்து ஆளையே காணோம் மாமா. என்னையா சொல்ற? பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு மரம் வெட்ட போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. தோட்டத்தில் மரம் வெட்டுறதா சொல்லி கூட்டிகிட்டு போய் செம்மரம் வெட்ட சொல்லி மிரட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க மாமா. வினிதா, மாமாக்கு எப்படி இருக்கு? அப்பா ஐசியூல இருக்காரு. இன்னும் டாக்டரும் எதுவும் சொல்லல. அம்மா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கருணா திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டானா? இல்ல, மாமா கிட்ட பேசினேன். கருணா திருப்பதிக்கு மரம் விட்டு போயிருக்கிறதா சொன்னாரு. ஆனா முந்தா நேத்து காலையில அப்பாவோட அக்கௌண்ட்ல ரேணிகுண்டால இருக்கிற ஆந்திரா பேங்க்ல இருந்து 2 தடவை 49,000 ரூபாய் பணம் கிரெடிட்டா இருக்கு. அவன்தான் அனுப்பியிருக்கணும். மாமா சொல்றத வச்சு பார்த்தா கர்ணா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. இந்த நேரத்துல அவன் இங்க இருந்தா நல்லா இருக்கும். எப்படியாவது அவனை போய் கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். சரி சரி, கண்டுபிடிச்சிடலாம். கிளம்பு. கிளம்புமா, நிறைய வேலை இருக்கு. வாங்க. யாருப்பா, என்ன வேணும்? சார், இவங்க அண்ணனை 2 நாளாக காணும். மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இவங்க அப்பா அக்கௌண்ட்ல யாரோ 98,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இவன் அண்ணன் தான் டெபாசிட் பண்ணியிருப்பான்னு சொல்றா. நீ? நான் ஃப்ரெண்டு. சரி, டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போ, நாங்கள் என்னென்னு பார்த்து விசாரிக்கிறோம். இல்லை சார், நானே நேரில் போய் விசாரிக்கலான் இருக்கேன். யோ, அதுக்கு எதுக்கு எங்கே வந்த? பஸ் சார்ஜ் வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? இல்லை சார், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறேன். அதான் லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்பா, ஒரு நாளைக்கு திருப்பதிக்கு மொட்டைப்படவே 1,000 பேர் போகிறாங்க ஐயா. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்தால் என்ன ஆகுறது? சார், நான் டூருக்கு போகல. நான் ஒரு பாக்ஸர். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வேணும்.
அதான் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னையா பாஸ்போர்ட் விசா எடுத்து ஏதோ ஃபாரின் போற மாதிரி சொல்லிட்டு இருக்க? தம்பி கேக்குறது சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஒரு என்ட்ரி சார். பொதுவாக ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கே ஏதாவது இவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டா இதுவே அவருக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கும். தம்பி பேர் என்ட்ரி போட்டுட்டு ரேணிகுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அதோட காப்பி எனக்கும் சிசி போடுங்க. ஓகே. குட். தேங்க் யூ சார். இவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே சார். வண்டி ரெடி ஆயிச்சா? ரேடியேட்டர் தான்டா சூடாக இருந்தது. போ போய் ஸ்டார்ட் பண்ணி பாரு. போ பிரபா வண்டியில் ஏறு. என்னாச்சு? தெரிலடா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்கடா போயிட்டு வந்தீங்க? கடப்பா போயிட்டு வந்தேன். ஏய் பண்டா போ, நினைக்கிறா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன்ட்ரா ஏன் சேஸ்தன்னா இருக்கடா? ஒன்றும் இல்லை சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அதான் எக்கடிக்கு எழுத்துனாரோ வண்டிலோ ஏமந்தே பேப்பர் சேஸ்கொண்டா. ஏய் போய் பேப்பர் எடுத்துடா. யாரா? போலீஸா? சார் கிட்ட கொடு சார் வண்டி பேப்பர். கடுப்பு நினச்சி சென்னை வெళ్ళాలంటే பைபாஸ் ఉంది కదా ఊళ్ళోపలికి ఎందుకు వచ్చావ్? తాబాల సాఫ్ట్ పోలాను వంద సార్. ఏంటే బోన్ చేయడానికి వచ్చారంట సార్. రే బోన్ చేయడానికి వచ్చారంటే మేము నమ్మాలా? ఏయ్ తాబా పార్సల్ ఏవైనా ఉందానని బాగా చెక్ చేయండి అయ్యా. சார் ரெட் ரூட் சார். சார் சார் ஏய் திகுரா காலி ரெட் ரூட்ன்றாரு. திகோ சார் சார் வண்டி திகோ. ஏய் இறங்க திகுரா. திகோ கீழே இறங்குடா. திகுராட்டே இறங்க. ஓகே பை கூச்சோ. எர்ர சந்தனம் தொங்கரவனா செஸ்தாரா? முட்டி போடுறா. ஏய் கூச்சோ முட்டி போடு. கூச்சோ